हलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनिक नम्म पाक्क पोरुद्ध पात्तिंगना स्टफ्ड ब्रेड गुलाब जामुन रबड़ी दां पाक्क पोरों वांगा वीडियो कुल्ला पोलां आम्मा इदु कुक विद कोमाली कनी सेंजिरुंद डिश दां इदु अदुक्कु पात्तिंगना ना एन्ना एडुत्तिरुक्केन अप्पडिना ओरु बाउल अलवुक्कु फुल क्रीम मिल्क एडुत्तिरुक्केन पाल एडुत्तिरुक्केन अदुक्कप्पुरम सक्करै एडुत्तिरुक्केन अदुक्कप्पुरम नट्स पाउडर அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரெட் ஸ்லைசஸ் பிரெட் ஸ்லைசஸ் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க அந்த ப்ரவுன் கலர் எல்லாமே கட் பண்ணிவிட்டு வெறும் அந்த சென்டரில் இருக்க பீஸ் மட்டும் நம்ம எடுத்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம் அதனால் நான் எல்லா பிரெட் ஸ்லைசஸையும் நான் நல்லா சைடெல்லாம் கட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கோஸாக நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த டெக்ஸ்சர் கிடச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம பால் ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்க வேண்டியது தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன் அதை கிரைண்ட் பண்ணவுடனே பாருங்கள் அப்படியே பிரெட் க்ரம்ஸ் மாதிரி நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்குது இப்போ இதை வந்து வெறும் பால் ஊற்றி நம்ம பிசைய போகிறோம் மீன்வைல் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் க்ரீம் மில்க் இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம வந்து காசிக்க போகிறோம் ஏன் அப்படின்னா அந்த ரபடி பண்ண போகிறோம் இல்லைங்களா அந்த வந்து பால் ஏடு மாதிரி நமக்கு நல்லா அந்த டெக்ஸ்சர் கிடைக்கணும் அதனால் நம்ம பால் நம்ம காசிக்கலாம் தண்ணி ஊற்றாமல் நம்ம காச போகிறோம் அப்போ தான் நமக்கு அந்த பால் ஏடு நமக்கு நல்லா கிடைக்கும் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் வந்து பால் ஊற்றி இதை நான் மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கிறேன் குலாப் ஜாமுன் பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பிரெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாகவே நீங்கள் ஆறுன பால் நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் நம்ம போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சமாக தான் நமக்கு தேவைப்படும் அதுக்கப்புறம் நெய் இல்லைன்னா எண்ணெய் விட்டு நல்லா நம்ம மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடணும் இப்போ இது கொஞ்ச நேரம் ஊறுற டைமுக்குள்ளே நம்ம பால் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா அது வந்து கொதிச்சிடுச்சான்னு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஏடு கட்டிகிட்ருக்கு இப்போ இந்த ஓரத்தில் இருக்க அந்த ஏடு எல்லாமே தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் அந்த ஏடு வர வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா திக் பாலில் தான் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் தண்ணி ஊற்றாமல் நம்ம பால் ஊற்றி காசணும் இப்போ இதில் உங்ககிட்ட சாஃப்ரான் இருந்ததுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இங்கே நட்ஸ் பவுடர் வந்து பாதாமியும் முந்திரியும் நல்லா வந்து கட் பண்ணி நல்லா அதை வந்து கிரைண்ட் பண்ணிட்டேன் இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க நட்ஸ் பவுடரையும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் வந்து சுகர் சிரப் வந்து செய்ய போகிறேன் அதுக்கு நான் சின்ன கிளாஸ் அளவுக்கு சுகர் ஊற்றி சுகர் போட்டிருக்கேன் அது கூடவே டூ கிளாஸ் அளவுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது வந்து பாகு பதத்துக்கெலாம் வரணும்னு அவசியம் இல்லை நம்ம சும்மா வந்து ஒரு கொதி வந்தப்புறம் நம்ம நிறுத்திக்கலாம் இப்போ இது பார்த்தீங்களா ஏடு கட்டுது இல்லைங்களா இதுதான் அந்த டேஸ்ட்டே கொடுக்கும் அவ்வளோதான் நான் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் இதில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் சர்க்கரை போட்டவுடனே நமக்கு அதுலேருந்து தண்ணி உங்களுக்கு வரும் மெல்ட் ஆகும் இல்லைங்களா கொஞ்ச நேரம் அது மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம சிம்லேயே வச்சு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கணும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரெட் பால் செய்ய நம்ம ஆரம்பிச்சிடலாம் குலாப் ஜாமுன் இது வந்து ஸ்டஃப்டு குலாப் ஜாமுன்றதுனால அது உள்ள நான் நட்ஸ் பவுடர் வச்சுருக்கேன் நம்ம கையில் நல்லா எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு இந்த மாதிரி நம்ம உருட்டிக்கலாம் நீங்கள் ஸ்லைட்டாக உருட்டினாலே உங்களுக்கு அந்த குலாப் ஜாமுன் அந்த இது வந்துடும் இதே மாதிரி நான் எல்லா பால்ஸையும் நான் ஸ்டஃப் பண்ணி நல்லா உருட்டி வச்சுக்கிறேன் உங்களுக்கு அந்த ஸ்டஃபிங் வச்சு நமக்கு சரியாக வரல அப்படின்னா எண்ணெய் வச்சு நம்ம உருட்டிகிட்டே இருந்தோம்னா நமக்கு அந்த ரவுண்டான ஷேப் வந்து நமக்கு வந்துடும் நான் எல்லாத்தையும் இதே மாதிரி ஷேப் கொண்டு வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் போட்டு இந்த மாதிரி பால் வச்சுருந்தோம் இல்லைங்களா அது வந்து நல்லா வந்து நமக்கு மெல்ட் ஆகிடுச்சு
இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே நம்ம இறக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வச்சுருக்க நட்ஸ் பவுடரையும் நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குலாப் ஜாமுன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பிரெட் குலாப் ஜாமுனு, ஸ்டஃப்டு பிரெட் குலாப் ஜாமுன் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இருக்க பால்ஸையும் இதே மாதிரி நான் நல்லா ரவுண்ட் பண்ணிக்கிட்டேன். ஒரு கடாயில் ஆயில் வச்சு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா இது பார்த்திங்கன்னா ப்ரெட்டுன்றதுனால சீக்கிரமாக வந்து மேலே வரைக்கும் நல்லா வந்து ப்ரௌன் ஆகி கரைஞ்சிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் நம்ம சிம்மில் வச்சு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை சுகர் சிரப்பில் போட்டுடலாம். நம்ம இதை சுகர் சிரப்பில் போட்டுடலாம். அப்புறம் மிச்சம் இருக்க பால்ஸையும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃப்டு பிரெட் குலாப் ஜாமுன் வந்து ரெடி ஆயாச்சு. இது ரபடி செய்கிறதுனால நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பாலும் நட்ஸ் பவுடரும் போட்டு அது நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டிஷ் வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்ச குலாப் ஜாமுன் எடுத்து வச்சு திருப்பி மேலேயும் நீங்கள் அந்த பாலை நீங்கள் ஊற்றிட்டீங்க அப்படின்னா நமக்கு டேஸ்டான ஸ்டஃப்டு பிரெட் குலாப் ஜாமுன் ரபடி வந்து ரெடி ஆகிடும். நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.